श्रीमते परांकुशमुनये नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्री परांकुशाष्टकतल नान्गावद पद्यम। यद्गो सहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र स शङ्खचक्रः। यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषण भास्कराय। यद्गो सहस्रम् अपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र सशङ्ख चक्रः। यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषण भास्कराय। நான்காவது பத்தியம் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகத்தில் முதல் ரெண்டு பத்தியங்கள் கூறத்தாழ்வான் அருளி செய்தது. மகாகவி அவர், அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் அவரும் ஒரு மகாகவி. அது பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரக விசேஷம். பக்தியோடு கூட அந்த கவித்துவமும் சில பேருக்கு பகவான் கொடுக்குறான், அருளி செய்கிறான். அதன் மூலமாக அவர்களும் தங்களுடைய பக்தியை ரொம்ப அழகான பத்தியங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற, அது நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒத்தாசையாக இருக்குது. நமக்கு பாவம் இருக்கலாம், ஆனால் அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பத்தியத்தை ரச்சனை பண்ணுற சக்தி நமக்கு நம்மள சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள் மகாகவிகள் நமக்காக அந்த காரியத்தை பண்ணுற நம்மாழ்வார் அதே மாதிரி தான். நாக்கொண்டு மானிடம் பாடவல்ல கவியே நல்லேன்ற அவளுக்கு வைராக்கியம் இருந்தது. அதாவது நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை அடுத்தவாளுக்காக உபயோகித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். இப்போ கவித்துவம்ன்றது அந்த காலத்தில் பெரிய விஷயம் அது. ஸோ என்ன பண்ணுவான்னா, கவி பாட சொல்லுவாள், கூப்பிட்டு என்னை பற்றி எழுதுன்னு சொல்லுவாள். இல்லைன்னா அவனை பற்றி எழுது, பணம் கிடைக்கும் இல்லையா. சுவாமி வைராகிய பஞ்சகத்தினுடையது நமக்கு தெரியும். வித்யாரண்யர் அவருடைய நண்பர் சகபாட்டி ராஜாவை பற்றி எழுது, பொற்காசு கிடைக்கும் சொன்னார். வேண்டாம்னு சொல்லி தான் அந்த க்ஷோணி கோணன் எழுதினர். நம்மாழ்வாரம் அதே மாதிரி மூன்றாம் பத்தில் கவிகளை பார்த்து சொல்கிறார், வம்மின் புலவீர் அப்படின்னு அந்த கவிகள்லாம் பார்த்து சொல்கிறார். அது அவளுடைய வைராக்கியம். அந்த பக்தி, பக்தி மூலமாக வந்த அந்த கவித்துவத்தை பகவானுக்காக மட்டும், பகவானை மட்டும் பாடுவேன், ஆச்சாரியர்களை பாடுவேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு வைராக்கியம். அந்த மாதிரி சுவாமி பராசர பட்டருடைய இந்த பத்தியம் ரெண்டாவது பத்தியத்தில் குரத்தாழ்வான் பராங்குஷரை பயோதி அப்படின்னு ஒரு சமுத்திரத்தோடு ஒப்பிட்டார். உருவகப்படுத்தல்னு பேர். அப்படியே பராங்குஷ பயோதிகி அப்படின்னா அவரே அந்த கடல். அந்த கவிகளுக்கு உண்டான சில சக்தி ஓமை பயன்படுத்துவா, அதை அவரை போன்று இவரை போன்றுன்னு சொல்லுவா, அல்லது அவரே அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு அந்த உப்பமா மாதிரி இதெல்லாம் வந்து அந்த அதில் வரக்கூடிய விஷயங்கள், அம்சங்கள், காவியத்தில் வரக்கூடிய அம்சங்கள். அவர் இந்த பத்தியத்தில் வக்குலபூஷண பாஸ்கராய, வக்குலபூஷண பாஸ்கராய, வக்குலபூஷணகன்னு வக்குலாபரணன்னு இவருக்கு திருநாமம். அந்த வக்குலபூஷணன் என்கிற சூரியனை அல்லது அந்த சூரியனுக்கு நமஸ்காரம். தஸ்மை, தஸ்மைனா அப்படிப்பட்ட, அப்படிப்பட்ட சூரியன் போன்று இருக்கக்கூடிய வக்குலபூஷணனுக்கு நமஸ்காரங்கள், அல்லது வக்குலபூஷன் என்கிற சூரியனுக்கு நமஸ்காரங்கள்னு ஒரு ஒரு பத்தியம். எப்படிப்பட்ட தஸ்மை அப்படின்னு சொன்னால் அவருக்கு அர்த்தம். தஸ்மை நமஹா அப்படின்னா அவருக்கு நமஸ்காரம். அவர் அப்படின்னு சொன்னால் அதற்கு எப்படிப்பட்டவர்னு சொல்லணும் இல்லையா. அதுக்கு முதல் மூன்று பாதங்கள், யத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம். தமாம்சி அபஹந்தி, தமஹ தமசி தமாம்சின்னு சம்ஸ்கிருதத்தில் சப்தங்களில் விபக்தி உண்டு, வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாள். அப்போ தமஹ தமஸ்ன்னு சொல்கிறோமோ நான் தமஹான்னு, அது தமஹ தமசி தமாம்சி. தமாம்சின்னா அஜானங்களை அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இருட்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். இருள் தான் அர்த்தம், அதை பன்மையில் பயன்படுத்தியிருக்க. இப்போ சூரியன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் இருட்டை போக்குவான்.
எப்படி ஆயிரம் கிரணங்கள்னால ஆயிரம் கிரணங்கள் உண்டுன்னு ஒரு ஒரு கன்வென்ஷன். தமிழில் கூட சில பாடல்கள்லாம் இருக்குது, ஆயிரம் கதிர்களை உடையவன் பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ சூரியனுடைய ஆயிரம் கிரணங்கள் எத் கோ சஹசிரம், கோன்றதுக்கு இந்த இடத்துல அந்த கிரணங்களுக்கு அர்த்தம், சஹசிரம்னா ஆயிரம். ஆயிரம் கிரணங்களை கொண்டு எவன் எந்த சூரியன் இருளை போக்குகின்றானோ, மனிதர்களுக்கு இருளை போக்குகின்றானோ. நமக்கெல்லாம் இருட்டு போனால் தான் நமக்கு வியாபாரம் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி இந்த ஷடகோபர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஆயிரம் பாசுரங்கள் நாள் வந்துட்டு கோண வாக்கு வாக்கு. ஸோ ஆயிரம் பாக்கள் நாள் அவர் என்ன பண்ணார்னு சொன்னால் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கினார். அஞ்ஞானத்துக்கும் இருட்டுக்கும் ஒரு ஒரு உவமை உண்டு, ஒரு ஒப்புதல் உண்டு. ஒப்பு டார்க்னஸ் அண்ட் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் ஒரு சாமியம் கிடைச்சிது, இப்போது சூரியனுக்கும் நம்மளுக்கும் ஒரு சாமியம் கிடைச்சிது. ரெண்டாவது, நாராயணோ வசதி எத்திர சசங்க சக்கரஹா. இப்போ இந்த சூரியன்னு சொன்னால் கூட அந்த சூரியனுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடியது நாராயணன் தான். எத்திர பாசா இதம் சர்வம் பாத்தின்னு எவனுடைய தேஜஸினால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தேஜஸ் உடையதாக இருக்கின்றனதோ இருக்கின்றனவோ. இப்போ சூரியனுக்கு எங்கேருந்து தேஜஸ் வந்தது, பகவானிடத்துல வந்தது. பகவான் சூரியனுக்குள்ளே அந்தரியாமையாக என்ன பண்ணுறா, சங்க சக்கரத்தோடு விட்டிருக்கான். தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசியாசனக அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் வருது இல்லையா, சந்தியாவந்தனத்தில் வருது. அப்போது இவருக்குள்ள அந்தரியாமையாக, நம்மவருக்குள்ள அந்தரியாமல் பகவான் எப்போதும் இருந்துட்டு இருந்தான். அவரை எப்போல்லாம் அனுபவிக்கிறனைத்தாரோ அப்போல்லாம் வந்துட்டு இருந்தான். கண்கள் சிவந்து பெரியவா என்ற பாசுரம் மூலமாக ஆழ்வாரி வெளிப்படுத்துகிறார். ஒரு உரு எண்ணுள்ளும் இருக்கும்னு சாதிக்கிறார். அது மாதிரி இப்போது சூரியனுக்குள்ளே அந்தரியாமையாக பகவான் இருந்துட்டுருக்கான் சங்க சக்கரதாரியாக. அதே போன்றே நம்மாழ்வாருக்குள்ளேயும் அந்தரியாமையாக பகவான் இருந்திருக்கின்றார். அதனால் ஒரு சாமியம். என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராகா. இப்போது அந்தனர்கள் என்ன பண்ணுறா, சந்தியாவந்தனம் பண்ணச்சேலாம், மாத்தியானிகம் போன்ற இதெல்லாம் பண்ணச்சு அந்த சூரியனை டெய்லி பார்க்குற. ஓ பஷ்யேம சரத சதம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, சூரியனை பார்க்குற. என் மண்டலம் ஸ்ருதிகதம், வேத பிரதிபாத்தியமான சூரிய மண்டலத்தை விப்ராகா பிரணமந்தி. அந்தனர்கள் அவன் என்ன பண்ணுறான் கேட்ட, வேதம் பயின்ற பகவர்ன்னு சொல்கிறோம், அவள் என்ன பண்ணுறா, அந்த மண்டலத்தை வழிபடுகின்றனர். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பாசுரங்களையும் யார் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம், வேதம் அறிந்த பகவர்கள் தான் இல்லையா. யமுனாச்சாரியர் பாஷ்யக்காரர் நாதமுனிகள் ஆரம்பித்து அந்த ஆயிரம் பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை வேதத்துக்கு நிகராக, வேதத்துக்கு ஒருபடி மேலேயே வைத்து கொண்டாடுகின்றோம். வீதியில் திருவாய்மொழி செய்விகள்னா கூட பிரபந்தங்களை அனுசந்தானம் செய்து கொண்டு முதல்ல அந்த பிரபந்த கோஷ்டி, அதற்கு பிறகு பகவான், அதற்கு பிறகு வேதம். திருவாய்மொழிக்கு உட்கார்ந்து தான் பாராயணம், சம்ஹிதை மாதிரி அது உட்கார்ந்து தான் பாராயணம் பண்ணும். அப்போ அது மாதிரி விப்ராகா பிரணமந்தி என் மண்டலம் ஸ்ருதிகதம், ஸ்ருதிக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தை அவருடைய பாசுரங்களை எல்லாம் அந்தனர்கள் கொண்டாடுகின்றார்களோ, அப்படிப்பட்ட பாஸ்கராய வகுலபூஷண பாஸ்கராய நம்மாழ்வார் ஆகிய சூரியனை வணங்குவோமாக, தஸ்மை நமஹா அப்படின்னு அழகான ஒரு பத்தியம், நான்காவது பத்தியம் ஸ்ரீ பராங்கு சாஷ்டகத்தில் ஆழ்வார்கள் ஏற்றம் அருளுச்செல் ஏற்றம்னு சுவாமி மணவாள மாமலை சாதிச்சிருக்கார். உண்டோ சடகோபர் கொப்பொருவர் அப்படின்னு சாதிக்கிறார். உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, ஒப்பில்லாத ஒரு ஆச்சாரியன் மேலும் ஆழ்வார். அதே மாதிரி அவருடைய படைப்பும் ஒப்பில்லாதது. அப்படிப்பட்ட பராங்குஷருக்கு நமஸ்காரங்கள். இது ஸ்ரீ பராங்குஷ அஷ்டகத்தில் நான்காவது பத்தியம். அப்படி தாமத்தை விஜாபிக்கிறேன், தோஷங்கள் இருந்தால் க்ஷமிச்சுக்கணும். ஸ்ரீமதே பராங்குஷ முனையே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.